எப்பயாவது உலகன்னு சொன்னா வள்ளுவேன், ஆனா கிட்டத்தட்ட இப்ப நீர் ஒரு விற்பனை பொருளாகி போச்சு இல்ல. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான், அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது, ஒரு மாசம் கழிச்சுதான் அவனுக்கு மரண தண்டனை. அதுக்கு காரணம் ஒரு கப்பல் வரல, நீங்க ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கலான், ஒரு மாசம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சாக்ரட்டிஸ் கிடந்தார். கடைசியில் அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்றுகிற நாள் வந்தது. கூட இருந்த சிஷியன் சொல்றான், இவர் ரெடி ஆயிட்டாரு, எனக்கான விசக்கோப்பை தயாரான்னு கேட்கிறாரு. கூட இருந்தவன் சொல்றான், ரொம்ப அவசரப்படாதீங்கய்யா, சாயந்தரம் தாயா செத்தா போதும். ஏன் அவசரம் சொல்றாரு, சாயந்தரம் உனக்கு இருந்தா நான் ஜாகம் இருந்துருவேனா? சாகரன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்போ செத்தான்னு குளிச்சுட்டு வந்து அவனை கூப்பிடுறாருங்க, இந்த விஷத்தை நான் எப்படி சாப்பிட வேண்டும், அவன் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறான். அதை விட என்ன தெரியுமா அற்புதம், அறிவை தேடிக்கொண்டே இருந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நான் இந்த கோப்பை விஷத்தை அருந்த துவங்குகிறேன், அந்த நிமிடத்தில் இருந்து விஷத்தை சாப்பிட்டால் என்னவாகும் என்று யாரும் இதுவரைக்கும் எழுதி வைக்கலை இல்லையா. இங்கே கூட பட்டுக்கோட்டையிலலாம் சில பால்டாயில் ஆஸ்பத்திரின்னே ஒன்று இருக்குது, ஒரு தடவை குடித்தவன் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் திருப்பி குடிக்க மாட்டான், அந்த குத்து குத்து வாங்கி உள்ள டியூப்பை வச்சு. அதுக்கு அவன் நினச்சிருப்பான், பால்டாயிலே செத்துருக்கலாம் போட்டிருக்கையா அப்படின்னு. இப்போ திருப்பி பொழைச்சி வர்றது பெரிய விஷயம். இது வரைக்கும் விஷத்தை குடித்து செத்தவன் யாரும் விஷம் எப்படி மனித உடலுக்குள்ளே வேலை செய்யும் என்று எழுதி வைத்ததே இல்லை. நீ என்ன செய்ய, என்னுடைய முதல் துளி விஷம் நாக்கிலே பட்டதிலே இருந்து எனக்கு என்ன செய்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீ எழுதிக்கொண்டே வா அப்படின்னா. இதை சொல்லலை நீ யாருங்க அவற்றை கோச்சிக்கிட்டா, விஷம் குடித்தால் மனிதனுக்கு என்னவாகும் என்கிற அறிவை கூட அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் நினைத்தான். சொல்ல சொல்ல வந்தான், ஒரு சிறை காவலருடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். உடனே வந்து கேட்டான், ஐயா அப்போ நான் காலை பிடிக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாப்புல, இல்லை அப்படின்னாப்புல. அப்போ விஷம் கால் வரை இறங்கிவிட்டது என்று அவன் பிடிப்பதை நிறுத்திவிட்டான். கடைசியிலே அரிஸ்டாட்டில் செத்துப்போனார். நண்பர்களே, அரிஸ்டாட்டில் செத்துப்போனான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அரிஸ்டாட்டில் இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு கொடுத்த விஷம்தான் செத்துப்போனது. அறிவை தேடிய முதல் மனிதன் அரிஸ்டாட்டில் தான். கேள்விகள் என்ன சொன்னார், எதையும் வள்ளுவன் சொன்னது தான் அரிஸ்டாட்டிலும் சொன்னார். நல்ல வேலை அன்னைக்கு அந்த நம்ம வள்ளுவர் இருந்தார்னா இவரையே ஒரு இப்போவே வள்ளுவரை ஒரு மாதிரி சிதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. வள்ளுவன் சொன்னது தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் உன்னையே நீ எண்ணிப்பார், இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதிகார பீடம் சொன்னது என்பதற்காக எதையும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்பதுதான் அரிஸ்டாட்டில் அறிவு புரட்சியை துவக்கி வைத்த இடம். அதனால தான் ஒரு படத்தில் ஏதேன்ஸ் நகரத்து இன்ப வாலிபர்களை வாருங்கள், இதோ நான் தரும் அறிவு ஆயுதம்னு கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். அந்த வசனம் அதை ஒருத்தர் படித்து பாருங்க தயவுசெய்து, அப்படியே தமிழ் துள்ளி விளையாடும். நண்பர்களே, அறிவை திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில தீயவர்களிடம் கிடைத்த அறிவு மனித சமூகத்தை அழித்திருக்கிறது. ஹிட்லர் என்ன சாதாரணமான ஆளா, பண்ணப்பெல்லாம் பெரிய பேச்சாளர், ஒரு பேரை சொன்னாலே சிரிப்பாங்க. ஆனால் ஹிட்லர் மிகப்பெரிய பேச்சாளர், நீங்கள் மறந்துடாதீங்க, கொடூரமான ஆள், கடைசி அவனும் தற்கொலை பண்ணி தான் செத்தான். ஹிட்லர் வந்து பேசினான்னா அவன் சொல்கிறான், ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்பில் எழுதுகிறான், ஒரு பேச்சாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேசி முடித்து விட்டு அவனை கொலை செய் அப்படின்னு சொன்னால் எதுவுமே கேட்காம ஏன் சொன்னு தெரியாமல் போய் கொலை பண்ணணும், அப்படி இருக்கணும் அவன் பேச்சுங்கிறார். ஹிட்லருக்கு இருக்கிற அந்த பேச்சாற்றல் என்னவானது, இரண்டாம் உலகப் போரில் அவ்வளவு பெரிய பேரழிவை இந்த பூ உலகம் சந்திப்பதற்கு இட்டு போனது. அதுபோல் வெடிமருந்தை கண்டுபிடிச்சவருடைய அறிவு நோபல் தான், நோபல் பரிசு கண்டுபிடிக்கிறவர் தான் அதையும் கண்டுபிடிச்சார், மனித குலத்தை பேரழிவை உருவாக்கியது. நண்பர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆயிரம் அணுகுண்டுகளை விட குப்பையில் பூத்து கிடக்கிற ஒரு பூசணிக்காய் மிக உயர்வானது. அது இந்த கரடிமுட்டை குரூப் நிறைய இருக்காங்க நாட்டில், ஆனால் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாங்க முதல் அறிவு. இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும், ஒரு காலத்தில் எல்லாரும் படிக்க முடியாதுங்க, ஒரு காலத்தில் ஜாதியின் பெயரால் கல்வி என்பது மறுக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி ஜாதியை வச்சுலாம் நீங்கள் கல்வியை மறுக்க முடியாது. ஆனால் வெட்டமலை சீனிவாசன் சொல்லுவார், எதை உன்னை இழிவாக்க பயன்படுத்துகிறார்களோ அதையே நீ ஆயுதமாக்கு அப்படிம்பார். எதை சொல்லி உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதையே ஒரு ஆயுதமாக்கு அப்படிங்கிறது தான் தாத்தா வெட்டமலை சீனிவாசன் சொல்லி கொடுத்தது. ஆனால் அம்பேத்கர் இந்த கல்வியை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டான்,
இப்போ கூட லண்டன் மியூசியம் நூலகத்துக்கு போனீங்கன்னா ரெண்டு பேர் படம் வச்சுருக்காங்க, ஒன்று மாமேதை மார்க்ஸ், இன்னொன்று அண்ணல் அம்பேத்கர். என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்காங்க? இந்த லண்டன் மியூசியம் நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களில் அதிகமாக தம் துறை சார்ந்து படித்த இரு மேதைகள் இவர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கரை எழுதி வச்சிருக்கிறார்கள். ஆனால் துவக்கப்பள்ளிக்கு அவர் போன பொழுது அவர் படிப்பு மறுக்கப்பட்டது. ஆசிரியர் சில பேர் ஆசிரியருக்கு அடியால் அள்ள கயிருப்பாங்க தெரியுமா? இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் லேசாக ஆசிரியர் முடச்சு பார்த்தாலே ஐயா மனித உரிமை ஆணையம், ஆசிரியரை படக்குன்னு கம்ப வச்சிடுறாரு. சில பேர் நாங்கள் படிக்கிறப்ப ஆசிரியருக்கே அடியால் இருப்பாங்க, கம்பு தயார் பண்ணி தரவும் இந்த போட்டு கொடுப்பது யார் யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க நமக்கே தெரியாது, கூட்டு வெளி வெளி எழுப்பார். நம்ம அமைதியாகத்தான இருந்தோம்னா இவன் போட்டு விட்டுருப்பான் நம்மளை. அந்த மாதிரி அம்பேத்கரை அடிக்கிற தருணத்தில் கூட அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாராம், கம்பை வச்சு அடிக்க மாட்டார் அவங்க. ஏன் தெரியுமா? அந்த கம்பு வழியாக தீட்டு பாஸ் ஆயிருமா. ஆனால் அந்த அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் உருவானத பொழுது அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்து உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட அரசியல் சாசனத்திலேயே மிக நீளமானது ஆழமானது நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் தான். படிப்பு மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான் அதுதான் எதை இழிவுபடுத்துகிறார்களோ அதையே ஆயுதமாக்குவது, அறிவாக்குவது. அதனால தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு பேசுகிறார் வள்ளுவர். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும்? ஒரு அறிவு இருக்குங்க, இப்போ கூட செயற்கை நுண்ணறிவு வந்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ இனிமேலாம் நீங்கள் கட்டுரை ப்ராஜெக்ட்லாம் எழுத வேண்டியதில்லை. இப்போவே எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூர்காரன் தானே, நீங்கள் பிஹெச்டி எல்லாம் படிக்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. தலைப்பையும் ஒரு அமௌண்ட்டையும் சொன்னால் அவங்களே முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க, அவ்வளோ கூட சிரமப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆனானப்பட்ட வடிவேலுக்கே போலி டாக்டர் பட்டம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? டாக்டர் பட்டம்லாம் நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டோம் ஒரு காலத்தில், நான்லாம் பாதியில் விட்டே போயிட்டேன். இப்போல்லாம் 300 ரூபா கொடுத்தா ஒரு 3 டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் சாட் ஜிபிடின்னு வந்துருச்சான் அதெல்லாம். இப்போ நீங்கள் ஒரு தலைப்பை எழுதிட்டீங்கன்னா அதுவே போய் கூகுளில் தேடி தரவுகளை திரட்டி கட்டுரை எழுதி கையில் கொடுத்துருவோம். இது வந்து யார் கையில் இருக்குது, இந்த செயற்கை நுண்ணறிவு யார் கையில் இருக்கப் போகிறது என்பதை பொறுத்துத்தான் மனித குலத்தினுடைய எதிர்காலம். இப்போவே பெரிய சந்தை செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துருச்சு, நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. ஒரு தடவை ஒரு போட்டி வச்சாங்க, ஒரு பக்கம் மனுஷன் இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர், ரெண்டு பேரும் செஸ் விளையாண்டுருக்காங்க. வழக்கம் போல் மனுஷன் தோற்று போயிட்டான். ஆனால் அந்த நீதிபதி கொஞ்சம் நல்ல நீதிபதி, அவர் சொன்னாராம் யார் ஜெயிச்சதுன்னு கேட்டதுக்கு மனுஷன் தான் ஜெயிச்சாருன்னு சொன்னாப்பிலையா. ஏன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குனதே மனிதன் தானே, மனிதனை தோற்கடித்த கம்ப்யூட்டரையே உருவாக்குனது மனுஷன் தானே, இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குன மனுஷன் தான்டா ஜெயிச்சா அப்படின்னு கவிஞர் சிற்பி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. அந்த ரோபாட்லாம் வந்துருச்சு இல்லை, ரோபாட்டாக்ஸ்னு ஒரு படிப்பு வந்துருச்சு இப்போல்லாம் பொறியியல்ல. ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னால் சூரிய நிழல் அப்படிங்கிற கவிதை தொகுதியில் கவிஞர் சிற்பி எழுதியிருப்பார். ஒரு விஞ்ஞானி ஒரு ரோபாட் தயாரிப்பார், ஒரு எந்திர மனிதன், என்ன சொன்னாலும் கேட்குங்க. கதவு மூடுனா மூடும், டீ போட்டுவாங்கன்னா டீ போட்டுவாங்க, டிவி ஆன் பண்ணுனா ஆன் பண்ணும், எல்லா வேலையும் பார்க்கும். ஒரு நாள் இவர் ஏதோ புத்தகம் படிக்கிற மும்மரத்தில் கதவை சாத்து அப்படின்றவர். அந்த நேரம் பார்த்தா அந்த குழந்தை, இவருடைய குழந்தை அந்த வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த ரோபாட் இழுத்து சாத்தினதில் அந்த குழந்தை கதவு இடுக்கில மாட்டி செத்துப்போம். உடனே ஒரு ரோபாட் அப்போ வந்து கேட்கும், பாஸ் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும். சிற்பி எழுதியிருப்பாரு, அந்த விஞ்ஞானி இப்போது நீ அழ வேண்டும், உனக்கு வேலை செய்ய சொல்லிக் கொடுத்தேனே தவிர அழுவதற்கு ஒரு எந்திரத்தால் எப்போதும் முடியாது, அடுத்தவருடைய துயரத்தை வாங்கி கொள்ள ஒரு எந்திரத்தால் முடியாது என்று அந்த எந்திரத்தை அவர் அடித்து உடைத்தார் என்று சிற்பி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன போன போகுதுன்னு தெரியலை. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நன்றின் பால் சேர்ப்பது தான் அறிவு அப்படின்னா யாருக்கு இருந்த அறிவு மனித குலத்திற்கு பயன்பட்டிருக்கு? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அறிவு, அறிவினால் முதல்ல தண்டிக்கப்பட்ட, அறிவின் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட்டது தெரியுமா? வேறு எந்த தப்பும் ஒரு பண்ணலை, அறிவோடு இருந்தது தான். நம்ம தஞ்சாவூர் பரமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அம்மனம்மா இருக்க ஊரில் கோவணங்கோட்டில் குற்றவாளிம்பாய். அம்மனம்மா திரிகிற தேசத்தில் கோவணம் கட்டினவங்க கூட குற்றவாளி தான். அப்படித்தான் அரிஸ்டாட்டிலை ஏத்தேன்ஸ் நகரத்தினுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள். ரெண்டு பேர் அவர் மேலே வழக்கு போட்டாங்க. என்ன தெரியுமா வழக்கு? இவர் கடவுளை மறுக்கிறாரு, சந்திரன் என்பது வெறும் மண்தான் என்று சொல்கிறார். இங்கே சந்திராயன் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்திலே இருந்து அதற்காக ஒத்துழைத்த எல்லா விஞ்ஞானிகளையும் நாம் நெஞ்சார பாராட்டுகிறோம்.
சாதாரணம் இல்லைங்க. நிலவின் தென் துருவத்தில் முத முதல்ல போய் நம்முடைய இந்தியா அனுப்பிய அந்த சந்திராயன் தான் இன்னைக்கு ஆய்வு பண்ண போகுது. நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அனுப்பிய அந்த சந்திராயன் தான் நிலாவிலே தண்ணீர் இருக்கிறது என்று முதன் முதலிலே கண்டறிந்து சொன்னது. அதற்கு முன்னால் அமெரிக்கா அனுப்பிய செயற்கைகள் கூட கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம இந்தியர்கள் அனுப்பிய சந்திராயன் தான் கண்டுபிடிச்சது. மூன்றாவது சந்திராயன் இதைவிட மிகப்பெரிய சாதனைகளை செய்யும். இது இந்திய அறிவு. ஆனால் யாரும் தவற நினைக்கக்கூடாது, அதனுடைய மாதிரியை கொண்டு போய் ஒரு பூஜை பண்ணுறாங்க சில பேர். அவங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு கூட நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சந்திரனுக்கு ஒரு கோயில் இருக்குது, திங்களூர் அப்படின்னு. அங்கே கூட சில விஞ்ஞானிகள் கூடி சந்திராயனுக்காக சில முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் எங்கள் தங்கம் படத்திலேயே எம்ஜிஆர் சொல்லிட்டார், கலைஞர் ப்ரொடக்ஷன், மேகலா ப்ரொடக்ஷன் அது. அதில் ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வாவான்னு சொல்லி எம்ஜிஆர் கதா கலாச்சாரம் ஒன்று பார்த்துருப்பிய. எல்லோரும் கூடி எப்படா நிலாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக இன்றைக்கி லீவு விட்டு போயிடுவாங்க. என்னன்னு கேட்டால், இன்றைக்கி அமாவாசை, சந்திரனில் லீவான், நம்ம அனுப்புகிற ராக்கெட்டுக்கு தெரியாதான், அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த பௌர்ணமி இன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி கதா கலாட்சேபத்தை முடிச்சிருப்பார். கலைஞருடைய கதை, எம்ஜிஆருடைய நடிப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு சந்திராயன், அன்னைக்கு அரிஸ்டாட்டில் சந்திரன் என்பது வெறும் மண் என்று சொன்னதற்காகவே, அன்னைக்கு சந்திரனில் மண் இருக்குன்னு சொன்னோன்னே அங்கே ஒருத்தர் விசாரிக்கிறான், அப்படியா வலுவாக இருக்காமா? ஏன்னா காவேரியெல்லாம் முடிச்சுட்டாங்கல்ல கதையை, காவேரி முடிஞ்சு, வைகை முடிஞ்சு, தாமிரபரணி முடிச்சிச்சு. ஒரு மணல் உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அசால்ட்டாக அள்ளிட்டேன் எல்லாத்தையும். இப்போ எம் சாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு கவிஞன் தான் எழுதுனான், மண் லாரியிலிருந்து வடிவது தண்ணீர் அல்ல, அடுத்த தலைமுறையின் கண்ணீர் அப்படின்னு எழுதுனான். இங்கே கடத்தி கொண்டு போகிற மண் லாரியிலிருந்து வடிகிற கண்ணீர் இருக்குல்ல, அது அடுத்த தலைமுறையின் கண்ணீர். இன்னொருத்தன் எழுதுனான், உலகின் கடைசி வாய் தண்ணி, எந்த மனிதனின் வாய்க்கு வாய்க்குமோ தெரியலையே அப்படின்னு. நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னால் வள்ளுவேன். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நீர் ஒரு விற்பனை பொருளாகி போச்சுல்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான், அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது, ஒரு மாதம் கழித்து தான் அவனுக்கு மரண தண்டனை. அதுக்கு காரணம் ஒரு கப்பல் வரலை, நீங்கள் ஒரு வருஷம் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டாங்க. ஒரு மாதம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சாக்ரட்டிஸ் கிடந்தார். கடைசியில் அவருடைய மரண தண்டனையை நிறைவேற்றுகிற நாள் வந்தது. கூட இருந்த சிஷியன் சொல்கிறான், இவர் ரெடி ஆகிட்டார், எனக்கான விஷக்கோப்பை தயாரான்னு கேட்குறாரு. கூட இருந்தவன் சொல்கிறான், ரொம்ப அவசரப்படாதீங்கய்யா, சாயந்தரம் தாயா செத்தா போதும். ஏன் அவசரம் அவர் சொல்கிறார், சாயந்தரம் உனக்கு இருந்தால் நான் ஜாகாமல் இருந்துருவேனா? சாகரன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்போ செத்தான்னு குளிச்சுட்டு வந்து அவனை கூப்பிட்றாருங்க, இந்த விஷத்தை நான் எப்படி சாப்பிட வேண்டும், அவன் எப்படி சாப்பிட்றோம்னு சொல்கிறான். அதை விட என்ன தெரியுமா அற்புதம், அறிவை தேடிக்கொண்டே இருந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நான் இந்த கோப்பை விஷத்தை அருந்த துவங்குகிறேன், அந்த நிமிடத்தில் இருந்து விஷத்தை சாப்பிட்டால் என்னவாகும் என்று யாரும் இதுவரைக்கும் எழுதி வைக்கலை இல்லையா. இங்கே கூட பட்டுக்கோட்டையிலலாம் சில பால்டாயில் ஆஸ்பத்திரின்னே ஒன்று இருக்குது, ஒரு தடவை குடித்தவன் வாழ்க்கையில் ஜென்மத்துக்கும் திருப்பி குடிக்க மாட்டான், அந்த குத்து குத்து வாங்கி உள்ள டியூப்பை வச்சு. அதுக்கு அவன் நினச்சிருப்பான், பால்டாயிலே செத்துருக்கலாம் போட்டிருக்கையா அப்படின்னு. இப்போ திருப்பி பொழைச்சி வர்றது பெரிய விஷயம். இதுவரைக்கும் விஷத்தை குடித்து செத்தவன் யாரும் விஷம் எப்படி மனித உடலுக்குள்ளே வேலை செய்யும் என்று எழுதி வைத்ததே இல்லை. நீ என்ன செய்ய, என்னுடைய முதல் துளி விஷம் நாக்கிலே பட்டதிலே இருந்து எனக்கு என்ன செய்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீ எழுதிக்கொண்டே வா அப்படின்னா. இதை சொல்லலை, நீ யாருங்க அவற்றை கோச்சிக்கிட்டா? விஷம் குடித்தால் மனிதனுக்கு என்னவாகும் என்கிற அறிவை கூட அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் நினைத்தான். சொல்ல சொல்ல வந்தான், ஒரு சிறை காவலருடைய காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தான். உடனே வந்து கேட்டான், ஐயா அப்போ நான் காலை பிடிக்கிற உணர்வு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாப்புல, இல்லை அப்படின்னாப்புல. அப்போ விஷம் கால் வரை இறங்கி விட்டது என்று அவன் பிடிப்பதை நிறுத்திவிட்டான். கடைசியிலே அரிஸ்டாட்டில் செத்துப்போனார். நண்பர்களே, அரிஸ்டாட்டில் செத்துப்போனான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அரிஸ்டாட்டில் இந்த நிமிடம் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு கொடுத்த விஷம்தான் செத்துப்போனது. அறிவை தேடிய முதல் மனிதன் அரிஸ்டாட்டில் தான். கேள்விகள் என்ன சொன்னார், எதையும் வள்ளுவன் சொன்னது தான் அரிஸ்டாட்டிலும் சொன்னார். நல்ல வேலை அன்னைக்கு அந்த நம்ம வள்ளுவர் இருந்தார்னா இவரையே ஒரு இப்போவே வள்ளுவரை ஒரு மாதிரி சிதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. வள்ளுவன் சொன்னது தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் உன்னையே நீ எண்ணிப்பார், இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதிகார பீடம் சொன்னது என்பதற்காக எதையும் நீ
ஒத்துக்கொள்ளாதே என்பதுதான் அரிஸ்டாட்டில் அறிவு புரட்சியை துவக்கி வைத்த இடம். அதனால தான் ஒரு படத்தில் ஏதேன்ஸ் நகரத்து இன்ப வாலிபர்களை வாருங்கள், இதோ நான் தரும் அறிவு ஆயுதம்னு கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். அந்த வசனம் அதை முதல்ல படித்து பாருங்கள் தயவுசெய்து, அப்படியே தமிழ் துள்ளி விளையாடும். நண்பர்களே, அறிவை திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில தீயவர்களிடம் கிடைத்த அறிவு மனித சமூகத்தை அழித்திருக்கிறது. ஹிட்லர் என்ன சாதாரணமான ஆளா? பண்ணப்பெல்லாம் பெரிய பேச்சாளர், ஒரு பேரை சொன்னாலே சிரிப்பாங்க. ஆனால் ஹிட்லர் மிகப்பெரிய பேச்சாளர், நீங்கள் மறந்துடாதீங்க, கொடூரமான ஆள். கடைசி அவனும் தற்கொலை பண்ணி தான் செத்தான். ஹிட்லர் வந்து பேசினான்னா அவன் சொல்கிறான், ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்பில் எழுதுகிறான், ஒரு பேச்சாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பேசி முடித்து விட்டு அவனை கொலை செய் அப்படின்னு சொன்னால் எதுவுமே கேட்காம ஏன் சொன்னேன்னு தெரியாமல் போய் கொலை பண்ணணும், அப்படி இருக்கணும் அவன் பேச்சுங்கிறார். ஹிட்லருக்கு இருக்கிற அந்த பேச்சாற்றல் என்னவானது, இரண்டாம் உலகப் போரில் அவ்வளவு பெரிய பேரழிவை இந்த பூ உலகம் சந்திப்பதற்கு இட்டு போனது. அதுபோல் வெடிமருந்தை கண்டுபிடிச்சவருடைய அறிவு நோபல் தான், நோபல் பரிசு கண்டுபிடிக்கிறவர் தான் அதையும் கண்டுபிடிச்சார். மனித குலத்தை பேரழிவை உருவாக்கியது. நண்பர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 1000 அணுகுண்டுகளை விட குப்பையில் பூத்து கிடக்கிற ஒரு பூசணிக்காய் மிக உயர்வானது, அது பசி தணிக்கும். எல்லா நாடுகளும் ஏராளமான ஆயுதங்களை குவித்து வைத்துக் கொண்டு யார் முதலில் பிரயோகிப்பது? நீங்கள் அதே ஐன்ஸ்டீனை போய் கேட்டாங்க, 3rd உலகப் போர் நடந்தால் அதற்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னார். அவர் திரும்ப கேட்டார், எப்படி இருக்கும்னார். முதல்ல 3rd உலகப் போர் வந்தால் தான் எப்படி இருக்கும், அவ்வளோதான், ஆளாளுக்கு அணுகுண்ட கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க, எவன் முதல்ல வீசுறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எவனாவது ஒருத்தன் கிறுக்கு பிடிச்சி போடுனானா முடிஞ்சு போச்சு, அதன் பிறகு உலகம் எப்படி இருக்கும், அணுகுண்டை கண்டுபிடிச்சதான் அறிவு தான், அரசியல் சட்டத்தை எழுதியதும் அறிவு தான், பொதுவில் வைக்கப்படுகிற அறிவு தான் அடுத்த தலைமுறைக்கு வாழுகிற காலத்திலேயே அறிவார். ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தானான், அவன் வந்து ஒரு நாட்டுக்கு போனால் இந்த படத்தில் ஹேமநாத பாதர் வருவார்ல திருவிழாடல் படத்தில், அந்த ஊரில் போய் கேட்பாரான், இந்த ஊரில் என்னோட பெரிய அறிவாளி இருக்கானா அப்படின்னு ஊர் ஊராக கேட்டிருக்கான். இவனுக்கு ஒம்புன்னு பேசாமல் இருந்துட்டாங்க, கையை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தாங்க அறிவுன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும். இங்கே தட்சிணாமூர்த்தி கடவுள் இருக்கார்ல சிவாலயத்தில், அதை சின் மௌனம்னு சொல்லுவாங்க, எல்லாம் கடந்த நிலையில் மௌனமாக இருப்பது. தட்சிணாமூர்த்தி இருக்கிறது சின் மௌனம், சின் முத்திரை அவர் வச்சிருக்கிறது. இன்னொன்று ஜட மௌனம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு, விஷயம் தெரியாதனாலேயே கம்முன்னு இருப்பாங்க, வாயை திறந்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு அடிமுட்டால் அப்படின்னு, அதனாலேயே கம்முன் இருப்பான், அது சின்மௌனம், இது ஜட மௌனம். அதுபோல் ஊர் போய் என்னோட அறிவாளி உண்டா அறிவாளி உண்டான்னு கேட்டிருக்காப்புல. அதுபோல் வந்து இந்த முள்ளா இருந்த ஊர்லேயும் போய் கேட்டிருக்கான், சரி நான் உனக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிடுன்ட்டு இருக்கான் அந்த அறிவாளி. முல்லா கே சொல்லியிருக்காரு, என்ன கேள்வி கேளியா அப்படின்னு, என்ன சொல்லியிருக்கான், உலகத்தின் மையப்புள்ளி எதுன்னு. முல்லா வந்து ஒரு கழுதையோடு வந்திருக்கிறார். அப்போ முல்லா சொல்லியிருக்கிறாரு, இந்த கழுதை தான், என் கழுதை நிற்கிது இல்லை, அதான் உலகத்தினுடைய மையப்புள்ளி அப்படின்ட்டார். எப்படி சொல்கிற அப்படின்னா, திரும்பி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்லிட்டேன், நீ வேணால் கைத்தை பிடிச்சி அளந்துவார், என் கழுதை வைக்கிட்டேன் இந்த பக்கம் அலை, அப்புறம் இந்த பக்கம் அலை, கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கான்னு பாரு, எப்படி அளப்பான். அவனுக்கு மையப்புள்ளி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த மையப்புள்ளி எதுன்னு கேட்டால் பல நாடுகளை தோற்கடித்தவன் முல்லாவிடம் தோற்று போனான். நண்பர்களே, அதே போல் இன்னொரு அறிஞர் சொல்லியிருக்காப்புல, எனக்கு தெரிய உனக்கு அறிவு இருக்கா, இந்த அறிவு இருக்காங்கிற கேள்வி மனிதனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, ஒரு துறை சார்ந்த அறிவுங்கிறது வேறங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் மெக்கானிக் சொன்னாரான், நானும் பிரித்து தான் கலட்டுறேன், கலட்டி தான் மாட்டுறேன், நீனும் கலட்டி தான் மாட்டுறேன், என்னையா எனக்கு 300 தான் கொடுக்குறாங்க, உனக்கு 300,000 கொடுக்குறாங்க, நீனும் அக்கக்கா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்துற, நானும் மாத்துறேன், எனக்கு 300 கொடுக்கவே அழுகிறாங்க, உனக்கு 300,000 பிள்ளை அதுக்கு நிறையா போயிடுச்சுன்னு வைங்களேன், 30,000 40,000 அசால்ட்டாக. டாக்டர் சொன்னாராம், ஒரு வித்தியாசம் என்னையா, நீ இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு கலட்டுற, நான் இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கப்போ கலட்டி மாட்டுறேன், உன் வண்டி மாதிரி கலட்டி நிறுத்திட்டு பீஸை பிடிக்கிட்டு நிறுத்த முடியுமா? அதான் டாக்டருக்கும் மெக்கானிக்கும் அவர் கலையில் அவர் பெரிய நிபுணர் தான் வைங்க. அதே உழவு கேள்வி கேட்டிருக்காப்புல, சிறந்த பூ எது அப்படின்ட்டுருக்காப்புல, அவர் என்ன மூலில் இருந்தாலும் தாமரப்பூன்ட்டார். உலகத்திலேயே சிறந்த நீர் எது அப்படின்னு கேட்டிருக்காப்புல, கங்கை அப்படின்ட்டார். உடனே நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்ட்டாப்புல. அவன் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னாப்பிலையா, ஏன்னு கேட்டாப்பிலையா, தாமரைங்கிறது பார்க்கத்தான் அழகாக இருக்கும், தாமரை குளத்துக்குள்ளே இறங்கினேன்னு வச்சுக்கோ, பிடிச்சி கிழிச்சு விட்டுறோம், அது ஒன்றும் அவ்வளவு மனமுள்ள பூவெல்லாம் கிடையாது. ஆனால் பருத்தி பூ இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே சிறந்த பூ அப்படின்னான் அவன். ஏன்னு கேட்டாப்பிலையா, பருத்திப்பூ அவ்வளவு வசீகரமாக இருக்காது,
அதுதான் மானம் காக்கிற ஆடைகளை தருவதால் பருத்திப்பூதான் உலகத்திலேயே சிறந்த பூ. நீ கங்கை நீர் புனிதமானதுன்னு சொல்லலாம், கங்கையை சுத்திகரிக்க பல கோடியை உள்ளத்துக்கு போடலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்னொரு நாட்டுக்காரன் கங்கை புனிதம் ஒத்துக்குவானா? அந்த வேறு நாட்டுக்காரன் நம்ம சொல்லலாம். அவர் சொன்னாரா, எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறானோ அந்த கண்ணீர் தான் உலகத்திலேயே புனிதமானது.